நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் 9 உரைநடை பகுதிகளில் வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். லாஸ்ட் வீடியோ பதிவில் தமிழர் வணிகத்தில் வளரும் வணிகம், இது 6th Standard நியூ தமிழ் புக்கிலிருந்து என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற லெசன், இது வந்து 8th Standard நியூ தமிழ் புக்கில் இருக்குது இந்த லெசன். அதை பற்றி என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். கொங்கு நாட்டு வணிகம், இதில் ஒரு முன்னுரை, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பித்திருந்தவர் அல்ல. உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பங்காணுவதிலேயே கண்ணுங்கருத்துமாய் விளங்கினர் என்பர். அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கடந்து உறவாடினர். பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து ஆராய்வோம். கொங்கு நாடு, இப்போ பழந்தமிழர்ங்கிறவங்க பார்த்திங்கன்னா சோம்பி திரிந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது, உழைத்து உயர்ந்தவர்கள் பழந்தமிழர்கள்ங்கிறது இந்த முன்னுரையில் நம்ம பார்த்தோம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. எந்தெந்த நூல்? தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமாகும். மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாத்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். நம்ம தமிழ்நாட்டை வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டனர். ஆனால் அவங்களோட காலம் வந்து எதுன்னு நம்ம வரையறுத்து கூற முடியாது. வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்பு என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியமாகும். வால்மீகியோட ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் பார்த்திங்கன்னா மூவேந்தர்களை பற்றி இடம்பெற்றுள்ளது. சேரர், சேர அரசர்கள் யாருங்கிறத பார்த்துடலாம். முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு. சேரர்கள் தான் பழமையானவர்கள். அதனால தான் என்ன சொல்கிறோம், சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரியே இதற்கு சான்றாக கூறுவர். சேரர் பழமையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு சான்று பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரே அதற்கு சான்று. மேலும் தொல்காப்பியும் போந்தை வேம்ப ஆரண வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது தொல்காப்பியம். அப்போது போந்தை வேம்ப ஆரண வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சேரர்களின் நாடு குடநாடு என அழைக்கப்பட்டது. குடநாடு என அழைக்கப்படுவது யாருடைய நாடு? சேரர்களின் நாடு. இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. சேரர்களின் தலைநகர் எது அப்படின்னா வஞ்சிங்கிறத ஞாபகம் வச்சங்க. வஞ்சி இந்நகர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. பேரியாற்றங்கரையில் இருந்தது தான் வஞ்சி மாநகர். இதனை கருவூர் என்றும் அழைப்பர். வஞ்சியின் மறுபெயர் கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. இந்த கலரில் கொடுத்ததெல்லாம் அவர் எப்பவும் நல்லா பார்த்து வைங்க. தொண்டி, முசிறி, காந்தலூர், இது யாருடைய துறைமுகம்? எந்த அரசனுடைய துறைமுகம்னா சேர அரசர்களின் துறைமுகமாகும். விற்கொடி, இது வந்து யாருடைய கொடின்னு பார்த்தீங்கன்னா சேரர்களின் கொடி தான் விற்கொடி ஆகும். பணம்பூ, இவர்களுக்குரிய பூ, சேரர்களின் பூ என்னன்னு கேட்டாங்கன்னா பணம்பூங்கிறத நோட் பண்ணி வைங்க. சேர நாட்டின் எல்லைகளாக இருந்த பகுதிகள் என்னங்கிறத பார்த்துடலாம். பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிக்கும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். இப்போ பண்டைய சேரநாடு இன்றைய கேரள பகுதி, தமிழ்நாட்டில் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதி. சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என பெயர் பெற்றன. சேலம் கோவை பகுதிகள் தான் நம்ம என்ன நினைப்போம், கொங்கு மண்டலம் இல்லைன்னா கொங்கு நாடு என பெயர் பெற்றன. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். கொங்கு நாட்டு பகுதிகளை யார் ஆட்சி செய்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். கொங்கு மண்டலம், கார்மேக கவிஞர் இயற்றிய
கொங்கு மண்டல சதகம் எனும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை இந்நான்கு எல்லைக்குட்பட்ட பகுதி கொங்கு மண்டலமாக விளங்கியதாக கூறப்படுகிறது. அப்போ கொங்கு மண்டல சதகம் எனும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். அந்தோட கொங்கு நாட்டோட எல்லை எதுன்னு பார்த்து வச்சுங்க. வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை, இந்நான்கும் தான் கொங்கு நாட்டின் பகுதியாக விளங்கியதாக கூறப்படுகிறது. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர். எதது? நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள், சேலத்தில், சேலம், கரூரில் சில மாவட்டங்களின் சில பகுதிகளை உள்ளடக்கியது தான் கொங்கு மண்டலமாக விளங்கியது. கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. அப்போ கொங்கு நாட்டு பகுதியை வளம் செய்யும் ஆறுகள் எதது? காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி. அமராவதி என்ன அழைப்பாங்க? ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி எதுன்னா அமராவதிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பழங்கால வணிகம், உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்று ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும். நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை எது? உழவு இருக்கணும், கைத்தொழில் இருக்கணும், வணிகம். இந்த மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும். உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர். கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்புற்றிருந்தது. எந்த வணிகத்தில்? கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்பிட்டிருந்தது. அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது. சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டவன் செங்குட்டுவன் ஆவார். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். அந்த கடற்கொள்ளையர்கள் பேர் என்ன? கடம்பர். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. அப்போ கடல் பயணத்தில், கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கியவர்கள் சேரர்கள். கடல், அதாவது சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தவர்களும் சேரர்கள். செங்குட்டுவனை வந்து என்ன அழைச்சாங்க? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டார். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் வந்து அடக்கினர். முசிறி தான் சேரர்களின் சிறந்த துறைமுகம். அங்கிருந்து தான் என்ன பண்ணாங்க? மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன், மேன்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. எங்கிருந்து? முசிறி துறைமுகத்திலிருந்து தான் தங்கம், மேன்மை மிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்தியை எந்த புறநானூறு பார்த்திங்கன்னா ஒரு வரியின் மூலம் அழகாக, மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனை மறக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்குந்து என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்த வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. இதெல்லாம் வந்து முசிறியில் நடந்த ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி கூறும் வரிகள். சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியடைந்தது. அவங்க ஏற்றுமதி இறக்குமதியில் மட்டும் அந்த அயல்நாட்டு வணிகம் மற்றும் இல்லாமல் உள்நாட்டு வணிகமும் சிறப்புற்றிருந்தது. மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர். நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தது என்பதை, நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோரவென சேரிதோறும் நுவலும் என்ற அகநானூற்று வரி மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல். ஆனால் நெல்லோட உப்பும் வந்து நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தது என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா அகநானூறு. அந்த வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோவென செறிதோறும் நுவலும், சாரி, சேரிதோறும் நுவலும் என்ற வரி நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடவையாக இருந்தது என்பதை கூறுகிறது. கொங்கு மண்டல பகுதிகளில் இப்போ பழைய வணிகமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்.
இப்போ இன்றைய வணிகம், இன்றைய வணிகத்தில் பார்த்தீங்கன்னா நீலகிரி, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரியாகும். இது ஒரு இம்பார்ட்டண்டான குவஸ்டின். இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியிலானது. காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. தைலமரம், அதாவது யூக்லிப்டஸ் மரம் வளர்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகளில் நிறைந்தது. புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியவனவும் எங்குள்ளதுன்னா நீலகிரி. இப்போ நீலகிரின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், காபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. யூக்கலிப்டஸ் மரமும் நன்கு வளர்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தொழிற்சாலை இருக்குது. அதே மாதிரி புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமரம் அதாவது எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் நீலகிரி மாவட்டத்தில் இப்போ கொங்கு நாட்டு வணிகத்தில் சிறப்புற்று நீலகிரி விளங்குகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் என்ன ஆயிடுச்சு, கோவன்புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்றும் அறிவி வழங்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிறைந்து உள்ளன. அப்போ கோயம்புத்தூர் எது மருவி கோயம்புத்தூர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா கோவன் புத்தூர் தான், கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பகுதி. வரலாற்று சிறப்பு மிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன. இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. அதனால தான் திண்டுக்கல் என்னன்னு அழைக்கிறாங்க, தமிழ்நாட்டின் காலந்து என அழைக்கப்படும் இடம் திண்டுக்கல் ஆகும். அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்றவை. சின்னாலப்பட்டியில் சுங்குடி சேலைகள் தமிழ்நாட்டின் காலந்து எதுன்னா திண்டுக்கல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் எதற்கு ஃபேமஸ்னா பூட்டுக்கு ஃபேமஸாக உள்ளது. அடுத்த ஒன்று ஈரோடு. பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குவது ஈரோடு ஆகும். ஈரோட்டில் பார்த்திங்கன்னா நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகிறது. அப்போ ஈரோட்டில் தான் மஞ்சள் சந்தை, மஞ்சள் மாநகர் என்று அழைக்கப்படுவது ஈரோடு தான், மஞ்சள் நகரம் என அழைக்கப்படுகிறது. துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் ஈரோட்டில் உள்ளன. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன ஈரோட்டில். அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திருப்பூர். இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும். இம்மாவட்டம் பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டு தருகிறது. திருப்பூர் மாவட்டம் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் ஆயத்த ஆடை பூங்கா. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. காங்கேயம்லாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. திருப்பூர் பிரிஞ்ச பின்னாடி காங்கேயம்லாம் என்ன வந்துருச்சுன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இடம் பிடிச்சிருச்சு. காங்கேயம் காளைகள் வந்து பெருமை சேர்க்கின்றன. அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா நாமக்கல். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன. பச்சைமலை இருக்குது, கொல்லிமலை, சேர்வராய மலையின் ஒரு பகுதி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் ஆகும். நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில். முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கிறது. நாமக்கல்னா முட்டை நமக்கு ஞாபகம் வந்துடும். இங்கே சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளன. கைத்தறி நெசவு, வெண்கலப் பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் திகழ்கிறது. நாமக்கல்ல பார்த்திங்கன்னா அந்த பாடி பில்டர்ஸ், பஸ்ஸு, லாரிக்கெல்லாம், அதே மாதிரி
கோழி முட்டை உற்பத்திக்கும் நாமக்கல் சிறந்த மாவட்டமாக விளங்குகிறது. அடுத்தது சேலம், மாங்கனி நகரம் என்ற சிறப்பு பெயர் கொண்டது பார்த்திங்கன்னா சேலமாகும். இம்மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காஃபி, பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் இந்திய அளவில் சேலம்ங்கிறத மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டமும் இதுவே. கைத்தறி நெசவுக்கும் முதலிடம் வகிக்கப்படும் மாவட்டம் சேலமாகும். இங்கு பால்பண்ணை தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. இரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது. முலாம் பூசும் தொழிலும் பெருமளவு நடைபெறுகிறது சேலத்தில். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. ஏற்காடு வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் தான் வஞ்சி மாநகரம் என்று முதலில் அழைக்கப்பட்டது. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். இது வந்து கேட்ட கேள்விதான். கரூரை தமிழகத்தின் முதன்மையாக உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளவர் கிரேக்க அறிஞர் தாலமி ஆவார். நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. கல் குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் கரூரில் நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. இதில் நம்ம திருச்செங்கோடு இதெல்லாம் சொல்கிற மாதிரி பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக விளங்குவது கரூர் ஆகும். இதில் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்க்காம விட்டுறாதீங்க. முத்து நகரம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் என்று நேருவால் புகழப்பட்டது சிவகாசி. மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தீபநகரம். அப்போ முத்து நகரம் தூத்துக்குடி, குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி, தூங்கா நகரம் மதுரை, தீபநகரம் என்று அழைக்கப்படுவது திருவண்ணாமலையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கொங்கு நாட்டு வணிகம் என்னங்கிறத பார்த்தோம். இதில் சேர சோழ பாண்டியர்கள் நம்ம தமிழகத்தில் ஆண்டார்கள். அதில் வந்து சேர சோழ பாண்டியர்னு சொல்கிறதுலேருந்து சேரர்களுக்கு வந்து முக்கிய இடத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஆண்ட பகுதி வந்து குடநாடு என அழைக்கப்பட்டது. சேரர்களின் தலைநகர் வஞ்சி என்னங்கிறத பார்த்தோம். அந்த வஞ்சி மாநகர் எந்த ஆற்றங்கரையில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இதை வந்து கருவூர் என்றும் வஞ்சியை அழைப்பர். சேரர்களின் முக்கிய துறைமுகங்களாக தொண்டி, முசிறி, காந்தலூர் போன்ற துறைமுகங்கள் இருந்தன. சேரர்களின் கொடி விற்கொடின்னு பார்த்தோம். சேரர்களுடைய பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம்பூன்னு என்னங்கிறத பார்த்தோம். சேர நாட்டின் எல்லைகளாக எங்கே என்னென்ன பகுதிகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த பகுதிகள் இணைந்து தான் கொங்கு நாடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் சேலம், கோவை மாவட்டத்தின் பகுதியில், அதே மாதிரி திண்டுக்கல் பகுதி இதெல்லாம் சேர்ந்து தான் கொங்கு நாடு என அழைக்கப்பட்டது. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கொங்கு மண்டலத்தோட எல்லையாக வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என பிரிச்சிருக்காரு. கொங்கு மண்டல பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், கரூர் இதெல்லாம் சேர்ந்த, சேலம் கரூர் சேர்ந்த பகுதிகள் தான் கொங்கு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் பாயும் ஆறுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதியும் பாய்கிறது. பழங்கால வணிகம், அதில் வந்து சேரர்கள் தான் கடற் வணிகத்திலும் சிறந்து விளங்கினார்கள். கடற்போர் வெற்றியிலும் சிறந்து விளங்கினர். மிகச்சிறந்த கப்பல் படையும் வைத்திருந்தார்கள் சேரர்கள். கடம்பர் என்னும் கொள்ளையர்களை அடக்கியவர்களும் சேரர்கள் தான். செங்குட்டுவன் வந்து கடல் பிறகூட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டார். முசிறி துறைமுகம் அவங்க காலத்தில் நல்ல ஃபேமஸாக இருந்தது. முசிறியிலிருந்து மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதே மாதிரி தங்கம் புடவைகள், அதாவது மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. இச்செய்தியை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆகும். சேரர்கள் எப்படி அயல்நாட்டு வணிகத்தில் சிறப்புற்றிருந்தாங்களோ அது மாதிரி உள்நாட்டு வணிகத்திலும் சிறப்புற்றதாக விளங்கினர். அவங்க அளவாக எதை கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா விலைக்கு
நெல்லே விலையை கணக்கிடுவது அடிப்படையாக இருந்தது. நெல்லே வந்து விலையை அடிப்படை விலையை குறிப்பிடும், அதாவது அளவிட குறிப்பிடும். அழகாக நெல்லே இருந்தது. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடவை என்று மதிப்புடையவை என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு ஆகும். கொங்கு மண்டலத்தில் இப்போ என்னென்ன நீலகிரியில் பார்த்தோம், தேயிலை, காப்பி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு, அதே மாதிரி தேயிலை தொழிற்சாலைகள், அதே மாதிரி தைலமரம், எண்ணெய் தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, புகைப்பட சுருள் தொழிற்சாலை, இதெல்லாம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கோபன்புத்தூர் தான் மருவி என்னாச்சு, கோயம்புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னாகும், பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள், இதெல்லாம் வந்து கோவை மாவட்டத்தில் நிறைந்துள்ளனங்கிறத பார்த்தோம். திண்டுக்கல்னாவே பூட்டு ஞாபகம் வந்துடும். தமிழ்நாட்டின் காலந்து என அழைக்கப்படுவது திண்டுக்கல் ஆகும். அதே மாதிரி ஈரோட்டில் வந்து மஞ்சள் மாநகர் ஈரோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னது, தமிழ்நாட்டிலே ஈரோடு தான் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக ஈரோடு விளங்குகிறதுங்கிறத பார்த்தோம். திருப்பூர் பின்னலாடை நகரம் திருப்பூர் ஆகும். இதில் இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடை பூங்கா அமைக்கப்பட்ட இடம் வந்து திருப்பூர். அதோட பெயர் பார்த்திங்கன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா ஆகும். அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இன்னொரு பகுதி காங்கேயம் காளைகள் வந்து நம்ம தேசிய அளவில் புகழ்பெற்ற காளைகளாக விளங்குகின்றன. நாமக்கல்லில் முட்டை கோழி வளர்ப்பில் வந்து நல்ல ஃபேமஸாக இருக்காங்க. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் என்னென்ன மலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதியில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் நாமக்கல் மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலம் மாங்கனி நகரம் என சிறப்பு பெயர் கொண்டது சேலம். இங்கே ஜவ்வரிசை அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெசவு தொழிலிலும் அதிக உற்பத்தி செய்யப்படுகிறது சேலத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு வந்து சேலத்தில் அமைந்துள்ளது. முலாம் பூசும் தொழிலிலும் பெருமளவில் சேலம் மாவட்டத்தில் நடைபெறுகிறதுங்கிறது பார்த்தோம். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியான வஞ்சி மாநகரதே இப்போ இன்றைய பகுதி கரூர் ஆகும். கிரேக்க அறிஞர் தாலமை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடுகிறார். கரூரில் பார்த்திங்கன்னா பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடமாக கரூர் விளங்குகிறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஊர்களும் சிறப்பு பெயர்கள்ல தூத்துக்குடினா முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலைனா தீபநகரம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு லெசன், அதாவது உங்களுக்கு வளரும் செல்வம் அப்படிங்கிற லெசன் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ.